உலக மனுஷனுடைய பார்வையில மரணம் என்றால் என்ன? நான் ஒரு அஞ்சு காரியங்களை சொல்லுவேன், அப்புறம் தேவ பிள்ளைகளின் பார்வையில் மரணம் என்றால் என்ன, அதுக்கும் ஒரு அஞ்சு காரியங்களை நான் சொல்லிட்டு தெய்வ ராஜ்யம் எவ்வளவு முக்கியமானது, எப்படியாவது அதை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம ஜபிக்க போறோம். உலக மனுஷன் பார்வையில் மரணம், அஞ்சு காரியங்களை சொல்லுவேன். யோபுவின் புஸ்தகம் 14:5 அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போக கூடாத எல்லை அவனுக்கு ஏற்படுத்தினீர். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை பொறுத்தவரை வாட் இஸ் டெத், எவ்வளவு அழகா சொல்லி இருக்கு இல்லையா, கடந்து போக முடியாத எல்லை, கடந்து போக முடியாத எல்லை. அத்தனை பேரும் கவனிக்கணும் என்ன, அந்த எல்லையில பணம் பயன்படாது, அந்த எல்லையில புகழ் பயன்படாது, அந்த எல்லையில அரசியல் செல்வாக்க பயன்படுத்த முடியாது, அந்த எல்லையில அழக பயன்படுத்த முடியாது. கடந்து போக முடியாத கடைசி எல்லை, லாஸ்ட் பவுண்டரி டு எவ்ரி ஹியூமன் பீயிங். நிகழ்கால உலகத்தின் மிகப்பெரிய பதவியில இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் முதல் தெருவோரத்துல கிடந்து பிச்சை எடுக்கிற ஒரு சாதாரண மனுஷன் வர எல்லா மனுஷனுக்கும் மரணம் என்றால் என்ன தெரியுமா, கடக்க முடியாத எல்லை. பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நானும் ஒரு நாள் அந்த எல்லையில வரணும், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒரு நாள் அந்த எல்லையில வரணும், மிகப்பெரிய அரசியல்வாதியும் ஒரு நாள் அந்த எல்லையில வரணும், எல்லா விஞ்ஞானியும் எல்லா தத்துவ ஞானியும் எல்லா வரலாற்றாசிரியரும் மனுஷனா பிறந்த அத்தனை பேரும் ஒரு நாள் அந்த எல்லையில வரணும். அந்த எல்லைய மட்டும் பணத்தை வச்சு தாண்ட முடியாது, கோடிக்கணக்கில் பணம் கையில இருந்தாலும் மனுஷனை போட்டு புதைக்கிற அளவுல பணத்தை வச்சிருந்தாலும் கடந்து போக முடியாத எல்லை என்கிற மரணத்துக்கு முன்னே பணம் பயன்படாது. எல்லாம் ஒண்ணு யோசிச்சு பாருங்க, பணம், அறிவு, கர்வம், ஆணவம் எல்லாத்துக்கும் அங்கதான் எல்லை. லஞ்சம் கொடுத்து வாங்க முடியாத ஒரே ஒரு எதிராளி டெத், கடந்து போக முடியாத கடைசி எல்லை. இதுக்கு ஜாதி கிடையாது, இதுக்கு மதம் கிடையாது, இதுக்கு மொழி, இன, நிற வித்தியாசம் கிடையாது. 780 கோடி ஜனங்களுக்கும் ஒரு எல்லை. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, 90% ஆட்கள் நான் அந்த எல்லையில வர வேண்டி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. யோசிச்சா இப்படி பேசி இருக்க மாட்டணும், யோசிச்சா இப்படி செஞ்சிருக்க மாட்டணும், யோசிச்சா இப்படி செயல்பட்டிருக்க மாட்டணும், யோசிச்சா சக மனிதர்களை உயிரை போல நேசித்திருப்பினும். எல்லாரும் ஈக்குவல், எல்லாரும் ஒண்ணு போல அந்த ஜங்ஷன்ல எல்லாரும் வந்து நிக்கணும். உலக மனிதனின் பார்வையில் மரணம் என்றால் என்ன, கடக்க முடியாத எல்லை. ரெண்டு, உலக மனுஷனின் பார்வையில மரணம் என்றால் என்ன, யோபுவின் புஸ்தகம் 13:13-14 அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும், பயங்கரமான மரணமே அவன் அவயங்களை பட்சிக்கும், அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடே பிடுங்கப்படும், அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். பாத்தீங்களா, வாட் இஸ் டெத், பயங்கரமான ராஜா. அதனாலே ஆகும் என்ன யமன் சந்திரகுப்தனா அப்படி எல்லாம் பேர் வைக்கிறது. யோபு சொல்றாரு, உலக மனுஷன் பார்வையில் மரணம் என்ன, மரணம் என்பது அவனை துரத்தி பிடிக்கிற பயங்கரமான அரக்க குணம் கொண்ட அரசன், அவனை சமாளிக்கவே முடியாது. நீங்கள் யாரா இருக்கலாம், பிரசங்கம் பண்றதா யாரா இருக்கலாம், அத்தனை பேரும் ஒரு நாள்
இந்த அரசனை சந்திக்கணும். மரணம் என்றால் என்ன? பயங்கரமான ராஜா. மூணு, 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். பாத்தீங்களா, மரணம் என்ன? கடந்து போக முடியாத எல்லை. மரணம் என்ன? பயங்கரமான ராஜா. மரணம் என்ன? கடைசி சத்ரு. அதுக்கு அப்புறம் பின்ன எதிராளியே இல்ல, லாஸ்ட் எனிமி. அதுக்கப்புறம் வியாதி, நோய், நொடி, பலவீனம், பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்ரு மரணம். நான் மூணு காரியம் சொன்னேன், நாலு. யோசுவாவின் புஸ்தகம் 23:14 இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியே போகிறேன். அவ்வளவுதான். மரணம் என்ன? பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழி. ஒரு நிமிஷம் ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ஒரு நேரம் தாகம் எடுக்கும்போ 2000 ரூபாய்க்கு அதிக மதிப்புள்ள 1 லிட்டர் தண்ணிய குடிக்கிற மனுஷனும் இந்த பூமியில உண்டு. அதே நேரத்துல ஏதாவது ஒரு துள்ளி தண்ணி கிடைக்காதான்னு சொல்லி தாகம் எடுத்து வாழ்கிற மனுஷனும் இதே பூமியில உண்டு. ஒருத்தனுக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது, இன்னொருத்தனுக்கு தண்ணி தான் பிரச்சனை. நீங்க சாப்பிடுற சாப்பாடு நான் சாப்பிட முடியாது. ஒரு வேளை நீங்க ஏறுகிற வாகனத்துல நான் ஏற முடியாது. ஏழை ஜனங்களின் பணத்துல கொளுத்த நடக்கிற ஒரு அரசியல்வாதிய போல நீங்களோ நானோ வாழ முடியாது. அவங்க உடுக்கிற வஸ்திரத்தின் அளவை விலையை நம்ம யோசிக்க முடியாது. அவங்க புசிக்கிற உணவின் தரத்தையும் விலையும் நாம யோசிக்க முடியாது. பேப்பர்ல ஒரு நேர சாப்பாடின் விலை இவ்வளவுன்னு சொல்லும் போ நம்ம வா பிழக்க இல்லையே செய்து முடியாது. அப்போ இன்னொருவர் சஞ்சரிக்கிற வாகனத்துல ஒரு வேளை நம்மால சஞ்சரிக்க முடியாது. இன்னொருவர் உடுக்கிற அளவு விலவி இருந்த வஸ்திரத்தை ஒரு வேளை நம்மால உடுக்க முடியாது. இன்னொருவர் சஞ்சரிக்கிற பாதையில ஒரு வேளை நம்மால சஞ்சரிக்க முடியாது. ஆனா சகல மனுஷரும் போகிற ஒரே வழி, அரசியல்வாதியானாலும் அதுதான் வழி, ஆத்மீகவாதியானாலும் அதுதான் வழி, தத்துவவாதியானாலும் அதுதான் வழி, ஏமாற்றுக்காரானாலும் அதுதான் வழி, சகல மனுஷரும் போகிற வழி. அந்த வழியில மொழி, இன, நிற, பண, தன வித்தியாசம் இல்ல. Everyone has to walk through as an ordinary feeble being. ஒரு சராசரி சாதாரண மனுஷனை போல அத்தனை பேரும் இந்த வழிய நடக்கணும். அது என்ன வழி? பூலோகத்தார் யாவரும் போகிற வழி. அப்போ பைபிளை பார்த்து கேளுங்க. ரட்சிக்கப்படாத மனிதனின் பார்வையில் மரணம் என்றால் என்ன? பைபிள் சொல்லுது, அது கடக்க முடியாத எல்லை, அது பயங்கரமான ராஜா, அது எல்லா மனுஷரும் போகிற வழி, அது கடைசி சத்துரு. நாலெண்ணம் சொன்னேன், ஒன்னு கூட சொல்லிட்டு நான் அந்த பகுதியை விடுகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1:17 நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றாள். பாத்தீங்களா, மரணமே அன்றி வேறொன்றும் நம்மை பிரிக்க முடியாது. அப்படின்னா வாட் இஸ் டெத்? செப்பரேட்டிங் பவர். இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரிக்கும் சக்தி மரணம்.
நான் பைபிள் காலேஜில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் ஒரு மாணவனிடத்துல கேட்டான், சார் எஸ்கியூஸ் மீ ஐ ஹாவ் அ க்வெஸ்டின். இந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அஞ்சு சார்மார் உண்டுன்னா அஞ்சு சார்மார்டையும் ஒரே கேள்வியை கேட்பனும். அப்புறம் அவங்க ஆல்ரெடி ஒரு பதில வச்சிருப்பனும். இப்போ நம்மள்கிட்ட கேள்வி கேட்டோன்னு நம்ம பதில கொடுத்தோமா? பதில கொடுக்கும்போதான் சொல்லுவனும், மற்ற சார் அப்படி இல்லையே சொன்னாருன்னு. நீ முந்தி மற்ற சார் அப்படி சொன்னாருன்னு சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சுதாரித்திருப்பேன் அல்லவா? ஒரு நாள் நான் தெரியாம கேட்டேன், நாளைக்கு எந்த சார் கிளாஸுக்கு வராருன்னு? கிழங்கு சாருன்னு. பிள்ளைகள் சாருமாருக்கு வச்சிருக்க பேர் பிளைடு, கிழங்கு, வெட்டுகத்தி, அறுவை. நமக்கு என்ன பேர் வச்சிருக்குன்னு நம்மள்ட சொல்ல மாட்டணும், இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவனும். அவன் கேக்குறான், நண்பன் கேக்குறான், சார் ஒரு சந்தேகம், நான் கேட்டு சொன்னேன் கேளு தம்பி. அவன் சொல்றான், சார் எஸ் சார், ஆதாம் இடத்துல ஆண்டவர் சொன்னார் இல்லையா, புசிக்கும் நாளில நீ சாகவே சாவாய். நான் சொன்னேன், ஆமா. ஆனால் ஆதாம் ஏன் சார் சாகல்ல? சரிதானே. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆன் த டே தட் யூ ஈட் ஷால் யூ டை. நீ புசிக்கும் நாளில் நீ சாவாய். ஆனா சாகல்லையே சார். நான் சொன்னேன், தம்பி மரணம்னா என்ன? பிரிவு. புசிக்கும் நாளிலே நீ சாவாயின்னு சொன்னா புசிக்கும் நாள் உன்னையும் என்னையும் பிரித்து விடும். உன்னையும் என்னையும் ஒரே தோட்டத்தில் ஒரே மொழி பேசி ஒருமித்து நடந்து போனார்கள் ஆண்டவர் ஆதாமு. என்ன வாழ்க்கை இல்லையா? விழுந்து போவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்லக்கூடாது, விழுந்து போவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா தெய்வத்தில் கூட நடந்தவனையே அஞ்சு நிமிஷம் தள்ளி போடகு. என்ன ஆகும்? நாம ஆத்மாவுக்கு போஜனம்னு சொல்லும்போ நமக்கு கொஞ்சம் வெறுப்பா தானே இருக்கு. சரீரத்துக்கு போஜனம்னு சொல்லும்போ அனக்கொண்ட அளவுல இல்லையா வாதம் இருக்கிறோம். மனசாட்சிப்படி ஒண்ணு யோசிச்சு பாருங்க. நீங்க நான் மட்டும் இன்னைக்கு மாலை நேரத்தில் இங்க நின்று கொண்டு நீ ஒரு நாள் கைவிடப்படுவது இல்லைன்னு பேசணும். ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி. தெய்வத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து தெய்வத்தோடு கூட நடந்து தெய்வத்தினுடைய வாயிலிருந்து வார்த்தையை கேட்டு தெய்வத்தோடு பகல் குளிர்ச்சியான வேளையில எப்போ வருவார் என்று காத்திருக்கிற மனுஷன், அப்படி தெய்வத்தோடு கூட நடந்தவனை பிரிப்பதற்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ, வேர் ஆர் யூ, வென் ஆர் யூ, ஹூ ஆர் யூ, முடிந்தது. ஆதாம் அங்கே கடந்து விரவி தேடி பார்க்கிறான், ஏவாள் எங்கே? வாட் இஸ் டெத்? பிரிக்கும் சக்தி. ஏன் மரணத்தில் மட்டும் இவ்வளவு பயங்கரமான அழுகை? ஒரு பெண்மகளுடைய திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு அந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த மகள் தான் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு கிளம்பி போவா இல்லையா? ஆனா எவ்வளவு ஞானமா பேர் வச்சிருக்காங்க பாருங்க, புகுந்த வீடு. என்னெல்லாம் பேர் வச்சிருக்கலாம், ஆனா எவ்வளவு யோசிச்சு பார்த்து வச்சிருக்கணும், புகுந்த வீடு. இத்தனை காலம் என்ன பாடுபட்டு வளர்த்தின தந்தைன்னு சொல்லி அந்த பெண்மகள் தகப்பனை கட்டி பிடிச்சா ஓன்னு அழுகிறான். கொஞ்சம் தூரத்தில் நின்ன தாயாருக்கு மகள் தன் தகப்பனை கட்டி பிடிச்சு அழுகிறது தாங்க முடியல, தாயும் அழும்படி ஓடி வருகிறாள். உடனே மக திரும்பி தாயை பார்த்து சொல்ற, மம்மி மாறு மாறு ரீல்ஸ். தாய் பாவம் இல்லையா? ரீல்ஸ் தெரியாது, ரூல்ஸும் தெரியாது. எல்லா மனுஷனுடைய கண்களும் ஈரமாகும்.
மரண வீட்டில் போய் நிற்கும்போ எல்லா இருதயத்துக்கும் கனம் கூடும். மரண வீட்டில் போய் நிற்கும்போ ஏன் புருஷன் போயிட்டான், மனைவி போய்விட்டது, பிள்ளை போய்விட்டது, நண்பன் போய்விட்டான், ஒரு வருஷம் கூட இருந்திருந்தா நல்ல காலம் ஆண்டவர் உன்ன நேரம் எடுத்தது. ஒரு வருஷம் கூட இருந்திருந்தால் அவமானப்பட்டு கேவலப்பட்டு நெருக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பாடுபட்டு துப்பப்பட்டு போய் சேர்ந்திருக்க வேண்டி வரும். பிரிக்கும் சக்தி அதாக்கும் எல்லாரும் கண்ணீர் விட காரணம். அதுக்கு மட்டும் சப்ஸ்டிட்யூட் இல்லை. பிள்ளை என்றால் பிள்ளை சப்ஸ்டிட்யூட் இல்லை. வேறுபாடு மரணம். இது உலக மனிதர்கள் பார்வையில். இனி தேவ பிள்ளையின் பார்வையில் மரணம். அதுக்கு நான் ஒரு அஞ்சு காரியம் வேகமாய் சொல்லுவேனே. லூக்கா 2:29 ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். என்ன பயங்கரமான வார்த்தைன்னு பாருங்க, என்ன நம்பிக்கைன்னு பாருங்க. அந்த மனுஷன் சொல்றாரு, மரணம்னா எனக்கு என்ன தெரியுமா, சமாதானத்தோடு கூடிய பயணம். ஆண்டவரே, இப்பொழுது உமது அடியானை சமாதானத்தோடு அனுப்பிவிடுகிறீர். பாத்தீங்களா, ஃபுல் ஆஃப் பீஸ், நோ டென்ஷன், கவலை இல்லை, பயம் இல்லை, வேதனை இல்லை. ஏன்னா நீர் எனக்குள்ள இருக்கிறீர். இப்பொழுது நீர் இருக்கிற இடத்திற்கு நான் சமாதானத்தோட புறப்பட்டு வருகிறேன். அதாக்கு ஒரு உலக மனுஷனுக்கு நமக்குள்ள வித்தியாசம். உலக மனுஷனுக்கு எங்க போற யாருட்ட போறேன்னு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், எங்க இருக்கிறேன், எங்க வாழ்கிறேன், என்ன செய்கிறேன், எங்க போகிறேன். என்ன, இப்பொழுதும் உமது அடியானை சமாதானத்தோடு அனுப்பிவிடுகிறீர். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் சமாதான காரணர். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உயிர் என்னைக்கே போயிருக்கலாம், ஆனா அந்த உயிரை ஆண்டவர் பிடிச்சு போட்டிருக்கு. எதுக்கு? ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு. அது என்ன வாக்கு தத்தம்? இயேசு என்கிற பிள்ளையை கையில ஏந்தி கொண்டிருக்காமல் நீ மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை அப்படிங்கிற ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு. அப்படியானா இந்த மேடையில நின்று நான் சொல்றேன், கடைசி வாக்கு தத்தம் நிறைவேறுவதவரை கர்த்தர் உன்னை எடுப்பதில்லை. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். கடைசி வாக்கு தத்தம் உங்க பேர்ல ஆண்டவர் எழுதி வச்ச கடைசி வாக்கு தத்தம், உங்களை பற்றி ஆண்டவர் போட்டு வச்ச கடைசி திட்டம் நிறைவேறுகிறது வரை மரணம் உன்னை சந்திப்பதில்லை. அதுக்கு முன்ன சந்திக்க வந்தா மரணம் வழி விலகி போகும். ஏன்னா தேவ திட்டம் நிறைவேறிய தீரும். நீங்க பல முறை இதற்கு தப்பினதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க மேல இன்னும் தேவ திட்டம் இருக்கு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹாலேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் மரண பயம் இல்லை. கை தட்டணும், கை தட்டணும், வாய திறக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்னா தேவ பிள்ளைகளுக்கு மரணம் என்பது எ டிராவல் வித் பீஸ், சமாதானத்தோடு கூடிய பயம். ரெண்டு, யோபு 5:26. தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். பாத்தீங்களா, தானியம்
ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேர்வது போல. அப்போ மரணம்னா என்ன? என்னை இந்த பூமியில விதைச்சாரு, என்னை இந்த பூமியில வாழ வச்சாரு, எனக்கு தேவையானதெல்லாம் தந்தாரு, அறுவடையின் நேரம் வந்தப்போ என்ன அறுத்து, அவ்வளவுதான். பாத்தீங்களா? ஏன் ரட்சிக்கப்படணும்? ஏன் இயேசுவை சந்திக்கணும்? ஏன் இயேசுவின் பிள்ளையா மாறணும்? ஏன்னா தேவ பிள்ளைகளின் பார்வையில் ஆக்கும் மரணம் இப்படி. நீங்க இந்த பூமியில எங்க இருந்தாலும், நீங்க இந்த உலகத்துல எங்க வாழ்ந்தாலும், பனி பிரதேசத்துல வாழ்ந்தாலும், கொடிய வெயில் பிரதேசத்துல வாழ்ந்தாலும், நீங்கள் தேவ பிள்ளைகளாயிருந்தால் நீங்கள் ஒரு தானியம். ஏற்ற காலத்துல உங்களை என்ன செய்வாரு? அம்பாரத்தில் சேர்ப்பார். விலையேற பெற்ற ஜூவல் ஒண்ணும் கால போட்டு சவிட்டி மிதிக்க மாட்டணும், அது ஷோகேஸ்ல வைப்பணும். அது சும்மா கிடந்து மிதிக்கப்படாது. அது யாருக்கு கையில அவ்வளவு எளிதா கிடைக்காது. ஏன்னா இட்ஸ் பிரஷியஸ். அது போல ஆக்கும் தேவ பிள்ளைகள். யோபுவை பார்த்து சொல்லுது, தானியம் ஏற்ற காலத்தில், அதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோட இருந்து. உடம்புல புழு பிடிச்சப்போ ஏற்ற காலம் வரல, எல்லாம் இழந்து போனப்போ ஏற்ற காலம் வரல, எல்லா பிரச்சனைகளையும் அவமானங்களையும் நெருக்கடிகளையும் இழப்புகளையும் சந்தித்தப்போ அதன் செய்திகள் காதல வந்து இருதயத்தை உடைத்த பொழுது தானியம் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வரல. சரியான நேரம் எப்பொழுது? சிறையிருப்பு முடிந்தது. சிறையிருப்பு முடிந்து 140 ஆண்டுகள் முடிந்தது. அதற்கு பின்பு 140 வருடம் உயிரோட இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் 4 தலைமுறையை பார்த்துட்டு யோபு என்கிற தானியம் அம்பாரத்தில் சேர்க்கப்பட்டது. சொல்லுங்க, நான் மெதுவா மெதுவா, நான் மெதுவா சொல்லுங்க, நான் தேவனால் விதைக்கப்பட்ட தானியம். ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஆமா, இது ஞாபகத்தில் இருக்கலன்னா வீட்டில் போய் உட்காந்து எழுதி எழுதி படிக்கணும். எழுதியும் ஞாபகத்தில் நிக்கலன்னா இம்போசிஷன் எழுதணும். நான் ஒரு தானியம், நாம் மிதிக்கப்படும்படி ஆண்டவர் ஒப்பு கொடுப்பதில்லை. ஏன்னா என்னை அறுவடை செய்து அம்பாரத்தில் அடுக்கி வைப்பார். ஒரு பிரபலமான சுவிசேஷகரை சுவிசேஷம் சொன்னதற்காக பிடிச்சு ஜெயில போட்டனும். அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கு தண்டனைக்கு 1 நாளுக்கு முந்தி ஆசைப்பட்டதெல்லாம் கேட்கலாம் இல்லையா? விசுவாசிகள் அவரை பார்க்க வராங்க. விசுவாசிகள் அவரை பார்க்க வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு உங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவாங்க இல்லையா, இன்னைக்கு ராத்திரி நாங்க உங்க கூட இருக்கிறோம், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அமைதலா இருக்கும். அவர் சொன்னாரியே, இல்ல தேவையில்லை, நீங்க வீடுகளுக்கு போங்க, நான் தனிமையா இல்ல, கர்த்தரோட இருக்கிறேன். மறுநாள் தூக்கு தண்டனைக்கு முன்ன தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறவன் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், Are you afraid of death? மரணத்தை பார்த்து உங்களுக்கு பயமா இருக்கா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் வாழ்க்கையில நேற்றைக்கு ராத்திரி தான் நிம்மதியா தூங்கினேன். என் வாழ்க்கையில நேற்றைக்கு ராத்திரி தான் நான் நிம்மதியா தூங்கினேன். ஏன்னா நான் ஒரு தானியம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இந்த இளைஞர்கள் இந்த பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணி இருக்கலாம் இல்லையா? எப்படியெல்லாம் செலவு பண்ணி இருக்கலாம்? ஒரு இளைஞர்கள் கிரிக்கெட் போட்டின்னு வச்சா புளிக்குமோ?
இளைஞர் ஓலை பந்துன்னோ கூடை பந்துன்னோ மட்டை பந்துன்னோ வலை பந்துன்னோ வச்சா புளிக்குமோ? இதை விட ஆள் கூடி இருக்கும், இதை விட ரசமா இருந்திருக்கும், என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும். ஆனா ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு யோசனை போகல? ஏன்னா நாங்கள் பெற்ற இந்த மீட்பை, நாங்கள் பெற்ற இந்த சமாதானத்தை, நாங்கள் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை ஒரு ஆள் அனுபவிச்சாலும் இந்த கன்வென்ஷன் வெற்றி தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா முழு உலகத்தை பார்க்கலும் விலையேற பெற்றது மனுஷனுடைய ஆத்துமா. கை உயர்த்தி ஒரு அல்லேலுய சொல்லுங்க. அதற்கு ஈடானது இந்த உலகத்துல இல்ல. இந்த உலகத்துல மிக விலையேற பெற்றது நீங்களாகும், நீங்களாக்கும் மிக விலையேற பெற்றது. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வந்தது, நீங்க இதை கேட்கணும், என்ன இங்க நிறுத்தினது, இதை பேசணும். தானியம் ஏற்ற காலத்துல அம்பாரத்துல சேர்வது, தேவ பிள்ளைக்கு மரணம்னா என்ன? ஒன்னு சமாதானத்தோடு கூடிய பயணம். தேவ பிள்ளைக்கு மரணம்னா என்ன? ரெண்டு, தானியம் அம்பாரத்தில் சேர்வது. தேவ பிள்ளைக்கு மரணம்னா என்ன? ரெண்டு தீமத்தேயும் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம், 2 Timothy 4:6. ஏனென்றால் நான் இப்போதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஏனென்றால் நான் இப்போதே பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. டிபார்ச்சர். என்ன டிபார்ச்சர்? நம்ம நெருங்கின ஆட்களை ஏர்போர்ட்டில் கொண்டு விட போவோம். ஏர்போர்ட்டில் கொண்டு விட போகும்போ என்ன ஆளுக இல்லையா? நான் வெளிநாட்டுக்கு போகிற சமயம் பார்த்து என் வீட்டுக்காரங்க ரொம்ப அழுறாங்களேன்னு சொல்லி ஒரு மாசம் நின்று பார்க்கணும், அப்ப தெரியும். பின்ன அப்படி கேட்க மாட்டணும், விசா முடிஞ்சோ போவல்லையோ பிரிச்சு விட்டுணுமோ? பாத்தீங்களா, ஆட்கள் கண்ணீரா இருக்குமேன்னு சொல்லி ஒரு மாசம் நீட்டுனா ஒரு ஏக்கர் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி வருது. இங்க அக்கன் டிபார்ச்சர், பிளைட்ல ஏறி உட்கார்ந்தாச்சு, அது அங்க போய் எங்க? அங்க போய் அரைவல். பெரிய கஷ்டம். என்ன என்ன அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலையே. டிபார்ச்சருக்கு என்ன சொல்லணும்? புறப்பாடு. ஆ, இந்த சரியான தமிழ் வார்த்தை எல்லாம் அறியணும்னா இலங்கையில போகணும். என்ன ஏரோப்ளைன்ல உள்ள சீட் பெல்ட் உண்டு இல்லையா, அந்த சீட் பெல்ட்டுக்கு, அந்த சீட்டுக்கு பின்னாடி இலங்கை தமிழ் எழுதி இருக்கு, ஆசனப்பட்டை. சரிதானே, ஆசனம். பயங்கரமா இருக்கும். அங்க போய் அங்க உள்ள தமிழ் எல்லாம் யோசிச்சு பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருப்பும், நல்லா கதைப்பினும். இங்க இருந்து புறப்பாடு, அங்க போய் வருகை. தேகத்தை விட்டு பிரிகிறேன், தேகத்தை விட்டு பிரிகிறேன். இனி என்ன தேகத்துல பார்க்க முடியாது, ஆனா என்ன தேவ சந்நிதியில பார்க்கலாம். எங்க பார்க்க முடியாது? தேகத்துல பார்க்க முடியாது. ஏன்னா தேகத்தை விட்டு பிரிஞ்சாச்சு. இது வெறும் அடப்பு. என்ன அடப்புக்கு என்னெல்லாம் ஸ்டைல், அடப்புன்னு. அதனால நல்ல புத்தி உள்ள ஆட்கள் மரணத்துக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? அடப்பு தெரிச்சுன்னு.
இது என்ன அடப்பு கூடு? இதை பராமரிக்கணும், இதை பாதுகாக்கணும். அடப்ப வச்சுட்டு ஒவ்வொரு ஆட்கள் காட்டுற பாடு இது அடைப்பு. பவுல் சொல்றாரு, தேகத்தை விட்டு பிரியும் காலம். நான் கேக்குறேன், மரணத்தில ஒரு தேவ பிள்ளைக்குள்ள நம்பிக்கைய போல உலகத்துல வேற யாருக்காவது உண்டா? உண்டா? இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்லைன்னா, எனக்காக இந்த மரணத்தின் ருசி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் ஆஃப் டெத், கசப்பா புளிப்பா இனிப்பா அப்படின்னு முதல்ல இந்த மரணத்தை டேஸ்ட் பண்ணது யார் தெரியுமா? நான் கிடையாது, அவர். தமது மரணத்தை ஊற்றி ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் வாழ்கிற நம்மை விடுவிக்கும்படி அப்படி ஆனார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு முடிவெடுத்தாரு, என் பிள்ளைகளுக்கும் இது டேஸ்ட் பண்ண பரவாயில்லை. புரியலையோ? ஒரு அல்லேலூயா உற்சாகமா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல வாய திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவ பிள்ளைகளை பொறுத்தவரை மரணம்னா என்ன? சமாதானத்தோடு கூடிய பயணம். தேவ பிள்ளைகளை பொறுத்தவரை மரணம்னா என்ன? தானிய அம்பாரத்தில் சேர்வது போல். தேவ பிள்ளைகளை பொறுத்தவரை மரணம்னா என்ன? தேகத்தை விட்டு பிரிதல். மூணெண்ணம் சொன்னேன் இல்லையா? நாலு, தேவ பிள்ளைகளை பொறுத்தவரை மரணம்னா என்ன? இது ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு எபிரேயர் 11:21. எபிரேயர் 11:21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். நீங்களே சொல்லுங்க என்னன்னு. அங்க மரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, யாராவது சொல்லுங்க. மரணம்னா என்ன? தொழுகை. யாக்கோபு தன் கோலின் முனையில சாய்ந்து செத்து போனான்னு சொல்லி இருக்கணும். ஆனா என்ன சொல்லியிருக்கு? தன் கோலின் முனையில சாய்ந்து தொழுது கொண்டான். வர்ஷிப். வாட் இஸ் டெத்? மரணம் ஒரு தொழுகை. இங்க பாருங்க, வர்ஷிப் டீமை பாருங்க. என் நண்பர் அந்த பின்னால் இருக்கிற தம்பி மாதிரி பாட்டு டீம் தான் இல்லையா? அவங்க முகங்களை பாருங்க, நட்சத்திரம் போல இருக்கு. இவங்களை பாருங்க, வர்ஷிப் டீம். வர்ஷிப் டீம் அவங்க நின்று பாடும்போது எவ்வளவு ரசிக்கிறோம், கை தட்டுறோம். நாம இங்க தெய்வத்தை என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். கை தட்டி பேசுங்க. வர்ஷிப் டீம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. இவர்கள் மனிதர்கள், ஆராதனை நடத்தினதும் மனிதர்கள், ஆராதித்ததும் மனிதர்கள். இங்க உள்ள வர்ஷிப் டீம்ல இருந்து, இங்க உள்ள வர்ஷிப்ல இருந்து நான் இப்ப வேறுபடுறேன், நான் கிளம்புறேன். அடுத்து நான் எங்க தெரியுமா? தூதர்கள் ஆராதிக்கிற இடத்துல. டீமே வேற, ஆட்கள் வேற, சங்கம் வேற. இன்னும் ஞங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கணும். அன்னுநாதன் முகம் கண்டு ஆராதிச்சிடும். அதனால ஆராதிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது நல்லா ஆராதிக்கணும். ஏன்னா இந்த பிசினஸ் தான் அங்கேயும். அங்க நல்ல காலம், அங்க பிரசங்கம் இல்லை.
அங்க 24 மணி நேரமும் என் ரட்சகருடைய முகத்தை பார்த்து எனக்காக உயிரை தந்த என் காதலனை கண்டு அவரை ஆராதிக்கிற பாக்கியம். அங்க சங்க யார் தெரியுமா? இசைக்கருவிகள் எல்லாம் தூதர்கள் மீட்டி புதிய பாடல்களை பாடி தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது இங்க கேவலப்படும்போ, இங்க அவமானப்படும்போ, இங்க ஆட்கள் மோசமா சொல்லும்போ அங்க நடக்கிற ஆராதனை யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு அந்த ஆராதனை கூட்டத்துல நிப்பேன். அப்ப வாக்கு அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இங்க நிந்தனைக்கு நடுவில் ஆராதிச்சேன், அவமானத்துக்கு நடுவில் ஆராதிச்சேன், பரிகாசத்துக்கு நடுவில் ஆராதிச்சேன், எல்லாரும் சொன்ன எல்லா வார்த்தைகளும் கேட்டு கேட்டு ஆண்டவர் ஆராதிச்சேன். இங்க ஆராதித்த நாள் அடுத்து ஆராதிக்கிறது எங்க தெரியுமா? அங்கே அவருடைய முகத்தை நேரடியாக கண்டு. அதனால ஒரு நிமிஷம் வாய்ப்பு கிடைச்சாலும் ஆராதிக்கணும், பலவீனமா இருந்தாலும் ஆராதிக்கணும், ஒரு பாட்டு தான் தெரிஞ்சாலும் பாடணும், அஞ்சு ஸ்தோத்திரம் தான் சொல்ல முடிஞ்சாலும் சொல்லணும். ஏன்னா நமக்கு மரணமே ஆராதனை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நல்லா இருக்குல்லையா? முதல்ல பயந்திருந்த முகங்கள் எல்லாம் இப்ப அப்படி மலர்ந்து வருது. வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கூறுத்தா ஓலை பிடித்து. நீங்க இப்படி கை தட்டுனா பயங்கர கஷ்டம்னா ஆர்ப்பரிப்பார் சிங்காசனமுன் ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தீரராய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவர் பாடுங்க. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒரு தாளந்தோ, ரெண்டு தாளந்தோ, ஐந்து தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பாணியை செய்து முடித்தோ. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திகழாய் நிற்கும் யார் இவர்கள்? உயர்விலும் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் தலைமையிலும் வறுமையிலும் யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் சொல்லுங்க யார் இவர்கள்? சேனை தலைவரமே சுவின் போர் தளத்து அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரமே சுவின் போர் தளத்து அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கூறுத்தாம் ஓ
கோலை பிடித்து அழகாய் நிற்கும் யார் இவர்கள் தலைவர் அமேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் வெள்ளை அங்கியை சேனை தலைவர் எல்லா பக்கம் அபிஷேகம் அத்தனை பேர் கண்ண மூடணும், அத்தனை பேர் வாய திறக்கணும், அத்தனை பேர் கைய தட்டணும். கர்த்தருடைய ஆவி இந்த மைதானத்துல பாயுது, கர்த்தருடைய வல்லமை இந்த மைதானத்தை மூடுகிறது. நீ இருக்கிற இடத்துல தெய்வத்துடைய அக்கை வந்து விழுகிறது. கண்ண மூடி பெற்றவோ, இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. மனம் மனத்தோட ஆவியில் ஆராதிங்க. விளக்க தூர வர 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 வரவா வேடிக்கை பார்க்காதுங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காதுங்க. அந்த ஆராதன சங்கத்தை ஒன்று யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய கண்கள்ல பாரு. நீ தெய்வ ராஜ்யத்துல தெய்வ தூதர்களுக்கு நடுவில் நின்று இரட்சகர் ஆராதிக்கிற அந்த ஆனந்த வாக்கியத்தை நினைச்சு பாரு. அதை நினைச்சு இந்த ராத்திரி முழு பலத்தோட தெய்வத்தை ஆராதி. கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் ஆராதிக்க பயன்படுத்தணும், கிடைக்கிற மொத்த பலத்தையும் ஆராதிக்க பயன்படுத்தணும். வாய திறந்து தெய்வத்தை ஆராதிக்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைக்கு மரணம் என்பது உச்சகட்ட ஆராதனை. தேவ பிள்ளையின் பார்வையில் மரணம் ரசிக்கத்தக்கதா இருக்கு. தொழுகை 50 பேர் கூட்டத்தில் இருந்து ஆராதிச்சுட்டு இருந்தேன், 100 பேர் கூட உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு இருந்தேன். அந்த சங்கத்தில் இருந்து ஆண்டவர் என்ன பிரிச்செடுத்து தம்மோடு கூட தெய்வ சிங்காசனத்தில் அவருடைய முகத்தை கண்டு ஆராதிக்கும்படி
போய் சேர்வதுதான் டெத். அப்போ வர்ஷிப்னா என்ன? ரிலேஷன்ஷிப், தெய்வத்தோடு நமக்கு இருக்கிற உன்னதமான உறவு தான் ஆராதனை. உன்னதமான உறவு அதாக்கும் சில ஆட்கள் கண்ணீர் விடுறது, அதாக்கும் சில ஆட்கள் மனம் விட்டு தெய்வத்தோட பேசுறது. தெய்வத்தை நெருங்குகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் ஆராதனை. உள்ளம் திறந்து தெய்வத்தோட பேசுற ஒரு வாய்ப்பு தான் ஆராதனை. இப்ப நிந்தைக்கும் பரிகாசத்துக்கும் அவமானத்துக்கும் வெட்கத்துக்கும் நடுவில் உட்கார்ந்து வெட்கப்படாம அவர் ஆராதிக்கிறோம். பூமியில என் நாமத்து நிமித்தம் ஒருவன் வெட்கப்படாதிருந்தா அவனுடைய பேரை பரலோகத்தில் சொல்வதிலையும் நான் வெட்கப்படுவது இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. அடுத்து தேவப்பிள்ளையின் பார்வையில் மரணம். இந்த ஒன்னையும் கூட சொல்லிட்டு நான் முடிக்கிறேன்ன முடிக்கிறேன்னா அந்த பகுதியை முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:43-44. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலன் உள்ளதாய் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. நம்மளை பொறுத்தவரை மரணம்னா விதைத்தல். விதைத்தா கண்டிப்பா கண்டிப்பா முளைக்கும். யோவான் 12:24-25. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலன் கொடுக்கும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நான் உலக மனுஷன் வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானதுன்னு முதல்ல சொன்னேன். அப்புறம் தான் உலக மனிதன் பார்வையில் மரணம்னா என்னன்னு 5 காரியம் சொன்னேன். அப்புறம் தான் தேவப்பிள்ளையின் பார்வையில் மரணம்னா என்னன்னு 5 காரியம் சொன்னேன். இனி நான் சொல்ல போறது கிங்டம் ஆஃப் காட், தேவராஜ்யம். Note 7:30. எவ்வளோ அழகான வார்த்தைன்னு பாருங்க. நாடின துறைமுகம் என்ன? நாடின துறைமுகம். 1000கணக்கில் படகுகள், லட்சக்கணக்கில் படகுகள் சமுத்திரத்தில் ஓடும். சில நேரம் மழை, சில நேரம் இருள், சில நேரம் முன்ன என்ன என்னே தெரியல. கடைசியில் அந்த கப்பல் எங்க வருதுன்னு பாருங்க. துறைமுகத்தில் வந்து நிற்கு. இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டு தெரியுமா? இக்கட்டு துன்பவும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய்க்கி டைத்திடுமே. இக்கட்டு துன்பவும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய்க்கி டைத்திடுமே.
ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே இந்த பூமி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என்னே சர்மோ இழிந்தனரே இந்த பூமி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என்னே சர்மோ இழிந்தனரே இக்கட்டு துன்பவும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய்க்கி டைத்தீடுமே இக்கட்டு துன்பவும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய்க்கி டைத்தீடுமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஒரு 50 வருஷம் சமுத்திரத்தில் ஒரு 60 வருஷம் சமுத்திரத்தில் ஒரு 75 வருஷம் சமுத்திரத்தில் மழை வெயில் வேர்வை இரத்தம் பசி பட்டினி நோய் நொடி கண்ணீர் சாபம் அதெல்லாம் முடிச்சு இந்த படகு துறைமுகத்தை நெருங்குது. நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். கண்ணை திறந்து பார்க்கும்போ என் கண்ணுக்கு முன்னாடி நாடின துறைமுகம் தெரியுதுன்னா என்ன பாக்கியம் இல்லையா? கண்ணை மூடி கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு சுற்றுலா பயணியை போல இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் சஞ்சாரத்தை முடிச்சுட்டு இந்த உலகத்தில் சுற்றுலாவை முடிச்சுட்டு நாம் துறைமுகத்தை சேரணும். துறைமுகத்தை சேரும்போ கோடிக்கணக்கில் தூதர்கள் அங்கே நிற்பார்கள். எதற்கு தெரியுமா? நம்மை வரவேற்க, நம்மை வரவேற்க. என்ன நாள் அது இல்லையா? என்ன பாக்கியம் அது இல்லையா? இந்த நம்பிக்கை ஆவியில் உள்ளவங்க கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி, நல்ல வாய திறந்து, நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டணும். உடகமன கடகதன கமல் கதனா. நல்ல கை தட்டி ஆண்டவரை ஆராதிங்க. நல்ல கை தட்டி ஆண்டவரை ஆராதிங்க. நல்ல வாய திறந்து தெய்வத்தை ஆராதிங்க. கிருபை கிருபை கிருபை. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது. கர்த்தருடைய வல்லமை அத்தனை பேரையும் தொடுகிறது. எல்லார் மேலும் தேவ பிரசன்னம் இறங்குகிறது. அத்தனை பேரும் கை தட்டணும். அத்தனை பேரும் வாய திறக்கணும். அத்தனை பேரும் ஆவியில நிரம்பணும். துறைமுகம் நெருங்கி வருது. தூரத்துல தெரியுது துறைமுகம். நாடின துறைமுகம் தெரியுது. அங்க பசி இல்ல, அங்க பட்டினி இல்ல, அங்க நிந்தை இல்ல, அங்க அவமானம் இல்ல, அங்க கண்ணீர் இல்ல, அங்க துக்கம் இல்ல, அங்க துயரம் இல்ல. அங்க ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாயிருப்பா. எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீர் துடைக்கப்படும். உங்கள் படகுகள் துறைமுகத்தை நெருங்குது. அலையை பார்த்தோ, காற்றை பார்த்தோ, மழையை பார்த்தோ ஓடக்கூடாது.
துறைமுகத்தை பார்த்து உங்க கப்பலை செலுத்துங்க. இதுவரை ஒருவேளை நீங்க லட்சியம் இல்லாதவர்களாய் ஓடி இருந்தால், திசை மாறி ஓடி இருந்தால், இப்பொழுது உங்க படகுகள் சரியான திசைக்கு நேர திரும்புகிறது. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி உங்க படகுகளை திருப்புகிறார். அல்லேலூயா. நீ உன் பிள்ளையை ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற இல்லையா, அந்த பிள்ளையின் படகு திரும்புகிறது, அந்த குடும்பத்தின் படகு திரும்புகிறது, அந்த வாழ்க்கைய திசை மாறி போன அந்த வாழ்க்கைய ஆண்டவர் சரியான திசையில திருப்புகிறார். இப்ப நமக்கு தேவராஜ்யம் துறைமுகம். என்ன துறைமுகம்? நாடின துறைமுகம். அவர்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, சரியான திசைக்கு திருப்புங்க. இச்சை உங்களை திசை மாறப்பண்ணும். அசுத்த ஆவிகள் உங்களை திசை மாறப்பண்ணும். இப்பிரபஞ்சத்தின் ஆசைகள் உங்களை திசை மாறப்பண்ணும். ஆவியானவரோ சரியான திசைக்கு நம்மை திருப்பி விடுகிறார். அல்லேலூயா. கை உயர்த்தி நல்ல சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்கள்.